ஹவுசாட் சிறப்பு கலந்துரையாடலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பது முருகேசன். தொடர்ந்து நாம் ஐஎஸ்எல் குறித்து ஒரு சிறப்பு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கோம், அது தொடரலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ்எல் போட்டிக்கு அப்புறம் நீங்கள் இப்போ விளையாடிட்டு இருக்கீங்க, ஐஎஸ்எல் போட்டியில் விளையாடுங்க, இதுக்கு முன்னாடி புனே எஃப்சியில் விளையாடுங்க, இப்போ இந்தியன் டீம்லேயே வந்துட்டு விளையாடிருக்கீங்க. இந்தியன் டீமில் முதல் டெபியூட் வந்துட்டு உங்களுக்கு நேபாளுக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் விளையாடினீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைமாக ஒரு இந்தியன் டீமுக்கு நீங்கள் விளையாடும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய கனவு ஆசை எல்லாமே லட்சியம் எல்லாமே இந்தியன் டீமில் விளையாடணும்னு ஒரு இது இருந்தது. அது அன்றைக்கி நிறைவேணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இப்போ வந்து நீங்கள் இத்தாலியெல்லாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்குள்ள விளையாட்டுக்கு? அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து நம்ம தரம் வந்து எப்படி இருந்தாலும் உயரும். அவங்க கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம நிறையா இது பண்ண முடியும். இப்போ ஐஎஸ்எல் தொடர் அப்படின்னாலே வந்து ஒவ்வொரு அணியிலும் வெளிநாட்டு வீரர்களை உள்ளடக்கிய அணி தான். உள்ளூர் வீரர்களும் வெளிநாட்டு வீரர்களும் வந்து சேர்ந்து விளையாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? வெளிநாட்டு வீரர்கள் வர்றதுனால அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து குவாலிட்டின்னு பார்த்தா அவங்களது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம விளையாட விளையாட நம்ம தரம் கண்டிப்பாக நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரி, அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த சென்னை எஃப்சிலே வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் யாராக நீங்கள் நினச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடித்த வீரர் சென்னை டீமில் வந்துட்டு யார்? எனக்கு பிடிச்ச வீரர்னு பார்த்தீங்கன்னா இலானோ, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் லாஸ்ட் இயரே நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் ஹையஸ்ட் ஸ்கோரர் வேறு. அவர் கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ண மாட்டார். அது ஃப்ரீ கிக்காக இருந்தாலும் சரி ஃபவுல் கிக் எதாக இருந்தாலும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அதுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ சென்னை எஃப்சியுடைய பயிற்சியாளர் மார்க்கோ மேட்ரஸி இருக்கார். ஸோ அவருடைய ஆட்டம் அவரோட நீங்கள் விளையாட போகிறீங்க. ஸோ அதை எது எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவருடைய பழகுவது அவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அவர் கோச் ஒண்டியில் அவர் கோச் ப்ளஸ் பிளேயர் வேறு. ஏன்னா அவர்கிட்ட நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அவர்கிட்ட எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு. அவரும் ஒரு மிட்ஃபீல்டர். ஸோ உங்களுக்கு அவருடைய கோச்சிங் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவருக்கு கோச் ஒண்டியில் எனக்கு தெரிஞ்ச பிளேயர் அவர் ஒன்றும் கேட்டால் என் கூடயும் விளையாடுவார். அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம் எனக்கு. இப்போ அந்த அடுத்த ப்ராக்டிஸ் செக்ஷன்காண்டி வெயிட் பண்ணுறேன் அவர்கிட்ட எப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு இவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சென்னை எஃப்சிக்கு விளையாடிட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் டீம்லேயும் அதாவது நம்மளுடைய நேஷனல் டீம்லேயும் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து யூரோப்பியன் லீக்லாம் அந்த அணிகளுடைய தேர்வுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? கண்டிப்பாக என்னோடய இன்னொரு ஆசையும் அதான், இந்தியாவிலேருந்து வெளியில் போயிட்டு அதர் லீக் ஆடணும். யூரோப்பியன் லீக், இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் இதெல்லாம் நான் விளாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் அதற்காண்டி பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் எனக்கு ஏதாவது அதோடு எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா என்ன. ஒட்டுமொத்தமாக இப்போ பார்த்தா அப்படின்னா ஐஎஸ்எலுடைய வரவுடைய அந்த போட்டு அதாவது ஐஎஸ்எல் தொடர் நடத்துவதனால இந்தியனுடைய கால்பந்து வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து நிறைய அகாடமிஸ் கிராஸ்கோட் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னை எஃப்சிலேயே அவங்க வந்து எல்லா ஸ்கூல்லேயும் போயிட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நல்ல திறமையானவங்களை பார்த்து எடுத்து பயிற்சி பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ரெண்டு பேரும் இன்னும் பாம்பேயில் அனுப்பி ஃபாரின் கோச்சஸ்லாம் வச்சு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதனால் இந்தியன் ஃபுட்பால் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தா அப்படின்னா இந்தியன் டீமில் வந்துட்டு ஒரு சில தமிழக வீரர்கள் மட்டும்தான் இடம் பிடிக்கிறாங்க. ஸோ இனிவரும் காலங்களில் இப்போ வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க. ஸோ இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் வந்துட்டு இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த என்ன இது பண்ணுவீங்க? அவங்க உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? உங்களுடைய அதை இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு தமிழக வீரர்கள் அதிக பேரை இந்தியன் டீமில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் என்ன எடுக்க போகிறீங்க? கண்டிப்பாக அது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து அவங்க பசங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கிரவுண்டுக்கு கொண்டு போய் விட்டு அவங்கள வந்து நல்ல இது பண்ணணும். இப்போ சென்னை எஃப்சிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர் கண்டிப்பாக இந்தியன் டீமில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சென்னை எஃப்சிலேருந்து என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? இப்போ சொன்னீங்க சலுகைகள், என்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்துருக்காங்க? வீரர்களை வந்துட்டு அதிகப்படியான வீரர்களை உருவாக்குவதற்கு சென்னை எஃப்சிலேருந்து என்னென்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க? சென்னை எஃப்சியில் அகாடமிஸ் நிறையா உருவாக்குறாங்க. அப்புறம் அது இல்லாமல்
சென்னை எஃப்சிலேயே வந்து அண்டர் 19 டீம்ஸு அப்புறம் ரெண்டு மூணு ஜூனியர் டீம்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, பசங்களை திறமையான பசங்களை எடுத்து அவங்களுக்கு இது ஸ்டடீஸு எல்லாமே ஃபுட்டு முத கொண்டு எல்லாமே அவங்களே இது பண்ணுறாங்க. இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அது அந்த நிறையா வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சென்னை தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸுங்க உருவாகிறது. நீங்கள் சென்னையில் வந்துட்டு ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்காக காத்துட்ருக்கீங்க, சென்னை ரசிகர்களுக்கு அது ஒரு விருந்தாகவும் இருக்கும். அதே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மிட்ஃபீல்டர் மட்டும் விளையாடுவீங்களா இல்லை டிஃபெண்டர் ஃபார்வர்டர் அப்படியான விளையாடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பாக எனக்கு எந்த இது விட்டாலும் நான் விளாட்லான்னு இருக்கேன். மிட்ஃபீல்டர், டிஃபென்ஸ், ஃபார்வர்ட்ஸ், அது கோச்சு நம்மளை என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டு நான் ஆடுறதுல தான் இருக்கேன். நான் மிட்ஃபீல்டர் ஒண்டி இல்லை, எந்த இது சான்ஸ் கிடைக்குதோ விளாட்லாம். முதல் முதல்ல வந்துட்டு உங்களுக்கு கால்பந்துலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு ஃபுட்பால் வந்துட்டு பெரியால வர முடியும். நீங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் சென்னை எஃப்சி டீமில் இடம் பிடிக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பெரியால் ஆகிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம்லேயும் வந்து இடம் பிடிச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் அவங்க முன்னாடி விளாண்டதே இல்லை, எங்கள் அம்மா முன்னாடி. அவங்க முத முறையாக இந்த வாட்டி சென்னையில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். அதனால் அவங்க அந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி நான் விளாண்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் விளாட போகிறேன். சென்னை ரசிகர்களுக்கும் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறதுக்கான என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? எல்லோரும் மேட்ச்க்கு தவறாமல் வந்துடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சென்னை டீமு கண்டிப்பாக வின் பண்ணும். சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இளம் வீரர்கள் நிறைய பேர் வந்துட்டு கால்பந்து மீத வந்துட்டு ஆர்வம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்ற விளையாட்டுகளில் வந்துட்டு கவனம் செலுத்திட்டு வராங்க. அதிகப்படியான பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கிறது வந்து ஃபுட்பாலுக்கு தான். இந்தியாவில் அப்படி இல்லை. ஸோ இந்தியாவில் நிறைய ஃபுட்பால் பிளேயர் உருவாகணும் அப்படின்னா வந்துட்டு என்ன முயற்சிகள், இளைஞர்களுக்கு என்ன முயற்சிகள் வேணும்? அவங்க நிறைய மேட்சஸ் பார்க்கணும். ஃபுட்பாலில் நல்ல லைஃப் இருக்குது, அது வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபுட்பாலை வந்து நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலே வருவோம். இந்த வாட்டி இப்போ ஐஎஸ்எல்லு ஐலீக் நிறையா இருக்குது, இதில் வந்து நீங்கள் விளாண்டிங்கன்னா நல்ல லைஃப் இருக்குது. ஃபுட்பால்லேயும் இந்த லைஃப் இருக்குன்ட்டு கண்டிப்பாக அவங்க வந்து உணரணும். அது உணர்ந்தாங்கன்னா அந்த கேமை வந்து அவங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டீம் எது, அந்த டீமில் போகிறதுக்கு நீங்கள் எனக்காவது ஆசைப்பட்டுருக்கீங்களா? அதுக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில்? இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு ரியல் மேட்ரிட் ரொம்ப பிடிக்கும். ரியல் மேட்ரிட் போகணுன்னு இல்லை, எனக்கு வந்து ஃபாரின் லீக்ஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எந்த டீமுன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு லீக் நான் போய் விளாண்டும் இந்தியாக்காண்டி ஒரு பேர் எடுத்து தரணும். ஏதாவது லீக்ல விளையாடுவீங்க ஆனால் இந்தியாக்காக மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்றீங்க? கண்டிப்பாக, நிச்சயமாக. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை எஃப்சினுடைய கோ ஓனராக தோனி இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவருடைய பலகைகள் ஏதாவது உங்களுடைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கா? இல்லை, எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு எதுவும் கிடைக்கல எனக்கு. இப்போது ஏன்னா மற்ற கிரிக்கெட்டு வந்துட்டு அதிக பேர் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதோடைய ஒரு புது முயற்சியாக கூட பார்க்கலாம். கேரளா அணியிலும் ஒரு கோவனர் இருக்கார் கிரிக்கெட் பிளேயர், அதே போல் சென்னை அணியிலும் வந்துட்டு ஒரு கோவனர் தோனி இருக்கார். ஸோ தோனி இருக்கிறதுனால நிறைய ஃபேன்ஸ் வராங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அது நான் அதை பற்றி எனக்கு தெரியாதும் தெரியல. ஏன்னா இந்தியன் நம்ம சென்னை எஃப்சிலேயே நிறையா ஃபாரினர்ஸ்லாம் ஆடுறாங்க. அது அதை பார்க்கறது கூட எல்லாம் பிரபலமான ஆட்டக்காரர்கள்லாம் இளவனும் இவங்கெல்லாம் அவங்கள கூட பார்க்க வரலாம். எனக்கு அதை பற்றி தெரியாதும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான ஒரு பதில். ஏன்னா வந்துட்டு கிரிக்கெட் மட்டும் இல்லை ஃபுட்பாலுக்கும் வந்துட்டு எவ்வளோ ரெகக்னைசேஷன் இருக்குங்கிறத வந்துட்டு கடந்த ஐஎஸ்எல் போட்டியை போதும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வந்துட்டு கிரிக்கெட் மட்டுக்குமே அரங்கம் நிறையிற அளவுக்கு வந்துட்டு பார்வையாளர் இருப்பாங்க. ஸோ கடந்த சீசனில் வந்துட்டு ஃபுட்பாலுக்கு அவ்வளோ நம்ம நேரு ஸ்டேடியத்தில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இப்போ ஃபுட்பாலுக்கும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தோணுச்சு. அதற்கு அடுத்த முயற்சியாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆரம்பகட்ட வாழ்க்கையிலே சொன்னீங்க உங்களுக்கு பெரிய ஒரு கோச் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கோச்சாக யார் இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு மூணு கோச்சஸ் இருந்தாங்க. ஒன்று ஜான்சன் கோச்சின்னு நான் நெய்வேலி ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் இருக்கும்போது அவர், அப்புறம் உன்னி கிருஷ்ணன், நாராயணமூர்த்தி, இவங்க எல்லாமே எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் இவங்க தான் காரணம் எனக்கு. அப்புறம் புனே எஃப்சியில் நான் வந்து போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது எல்லாமே, ப்ரொஃபஷனல் லைஃப்னால் என்னென்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே டாக்டர் அசோக்குன்னு ஒருத்தர், புனே எஃப்சி ஜென்ரல் மேனேஜர்.
அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்ன டைவ் ட்ரைவ் அந்த மாதிரி என்னென்ன அடிப்பீங்க? வாலி, சிசர், அது ஸோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம இந்த சென்னை இன்எஃப்சி டீம் விளையாடும் போது கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நிச்சயமாக எங்களுடைய உங்கள் இடைவிடாத பணிக்கு இடையில் வந்துட்டு எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு இருக்கிறேன். நன்றி, நன்றி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னையின் எஃப்சி தமிழில் அந்த அணியில் விளையாடுற முதல் தமிழக வீரர் நம்முடைய தனபால் கணேஷ் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இதுவரை வந்துட்டு தமிழக வீரர் ஒருவர் கூட இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு இயக்கம் கண்டிப்பாக தமிழக வீரர்களுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அவருடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு சென்னை ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் என்பது நமக்கு அனைவரும் அறிந்தது. இதுடன் ஹவுசாட் சிறப்பு கலந்தாளர் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகேஷ்.